இன்றைய தேதியில எளிமையா கடன் பெறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா அது பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கடன்கள் மாதிரி இல்லாம பர்சனல் லோன்ல சம்பளத்துடைய அடிப்படையில தான் உங்களுக்கு கடன் கொடுக்கறாங்க. அதனால எந்த பாதுகாப்பும் எந்த கொலேட்ரலும் நீங்க வழங்க வேண்டியதில்லை. கிரெடிட் கார்டு வட்டியை விட உங்களுக்கு குறைவான வட்டியில ஒருவருடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தது அப்படின்னா ஏறக்குறைய 10-11% கூட உங்களுக்கு இந்த பர்சனல் லோன் வட்டி குறைவா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதுவுமே 10% மேலதான் இருக்கும்ன்றத நீங்க கவனிக்கணும். இந்த கடனை எந்த தேவைக்கு வாங்குறோம் அப்படின்றத நீங்க பேங்க்ஸ்ல எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன் இதை வாங்குறோம், எதுக்காக வாங்குறோம், என்ன செலவு பண்ண போறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸ்ல சொல்ல வேண்டியது இல்லை. அதே மாதிரி மிக எளிமையா ஒரே போன் கால்ல உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்க உடனடியா வாங்கிட முடியும். இன்ஃபேக்ட் ஒரு சில வங்கிகள்லாம் நீங்க பர்சனல் லோன் வேணும் அப்படின்னு என்கொயரிக்கு கூப்பிட்டா கூட போனை வைக்கும் போதே அந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க கேட்ட பணத்தை கடனா கொடுக்கறதுக்கு அளவுக்கு வேகமா இருக்காங்க. சோ பேங்க்ஸ் எவ்வளவு வேகமா நமக்கு கடன் கொடுக்கறாங்களோ அதே வேகத்துல நாமும் கடனை திருப்பி செலுத்திட்டோம் அப்படின்னா மிக அத்தியாவசியமான தேவைகள் திடீர் மருத்துவ செலவுகளுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். சோ பர்சனல் லோன்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை இன்னைக்கு பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாணயம் செக்மெண்ட்ல பர்சனல் லோன்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸையும் பார்த்துடலாம்.